தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர், கிளையும் நண்பரும் பட்டனர், பரிபவம் பறந்தது எங்கனும், இட்டது வரியனை இருந்தது என் உடல். நேற்றைய தினம் யுத்தகாண்டத்தின் காப்புச் செய்யுளை பற்றி பேச சற்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். எனவே யுத்தகாண்டத்திற்கு முன்னுரை அளிக்கவில்லை. இன்றைய பாடலுக்குள் நுழைவதற்கு முன்பு ஒரு சிறிய முகப்பு அளிக்கிறேன். யுத்தகாண்டம் என்பது இந்த காப்பியத்தின் சிகரம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கம்பனின் படைப்பில் இதுதான் மணிமகுடம். 4000 பாடல்களை கொண்ட இந்த பகுதியை தனியே எடுத்துக்கொண்டால் தனிப்பட்ட முறையில் இதை ஒரு பெருங்காப்பியமாகவும் கருதலாம். பெருங்காப்பியத்திற்கு சில லட்சணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெருங்காப்பியத்தில் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தின் கதாநாயகன் தன்னிகரல்லாத ஒருவனாக இருக்க வேண்டும். பெருங்காப்பியம் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற பொருளார்த்தங்களை பற்றியும் பேச வேண்டும். அதை பற்றிய கருத்துக்கள் இருக்க வேண்டும். பெருங்காப்பியங்களில் புதல்வரை பெறுதல், நன்மந்திரம், நல்ல மந்திரிகள் அவர்களை பற்றிய பாடல்கள் இருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தில் பொழில் விளையாடல், அதாவது இயற்கையை ரசிக்கும் பகுதிகள் இருக்க வேண்டும். பாலகாண்டத்தில் உங்களுக்கு நினைவிருக்கும் உண்டாட்டு படலத்தை பற்றி பேசினோம், அதுபோன்ற பகுதிகள் இருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தில் தூது செல்லல் என்ற பகுதி இருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தில் நரவு ஊன் பற்றிய செய்திகள் இருக்க வேண்டும். நரவு என்றால் கல், மது, ஊன் என்றால் உணவு, உங்களுக்கு தெரியும். இதை பற்றிய பாடல்கள் இருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தில் களிப்பு, கலவி ஆகிய உணர்ச்சிகளை பற்றிய பாடல்களும் இருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தில் பொன்முடி சூடுவது என்றொரு காட்சி இருக்க வேண்டும். இத்தனையும் கம்பனின் யுத்தகாண்டத்தில் உள்ளது. கம்பனின் யுத்தகாண்டத்தை ஒரு காவியமாகவும் கருதலாம். காப்பியம் வேறு, காவியம் வேறு. காவியத்தில் சுவை கூடிய பாக்கள் வேண்டும், வேறுபட்ட கதாபாத்திரங்கள் வேண்டும், கவிநயம் வேண்டும், அலங்காரம் போன்ற அமைப்புகளோடு கூடிய பாடல்கள் வேண்டும். காவியம் இலக்கண பண்பாட்டு மரபின்படி பல வகையாக வகுக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் கம்பனின் யுத்தகாண்டத்தில் உள்ளது. எனவே கம்பனின் யுத்தகாண்டத்தை ஒரு பெருங்காப்பியமாகவும் கருதலாம், ஒரு காவியமாகவும் கருதலாம். இந்த யுத்தகாண்டத்தில் கம்பன் நமக்கு பல கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்துவான். அவர்களை பிரத்யட்சமாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவான். அவர்கள் மனதை துழாவி அதன் அந்தரங்கங்களை நமக்கு எடுத்து காட்டுவான். அவர்கள் பண்பு நலங்களை துல்லியமாக துலக்கி காட்டுவான். அவர்கள் நமக்கு பரிச்சயமாகி விடுவார்கள். நாம் மிகவும் நேசிக்கும் சினிமா பாத்திரங்களைப் போல் திரையில் காணும் சில பாத்திரங்கள் நம் உள்ளத்தில் இடம் பிடிப்பார்கள். அதற்கு காரணம் அந்த பாத்திரங்களை கண்டும் கேட்டும் ரசிப்பதால் அவர்கள் நம் உள்ளத்தில் இடம் பிடிப்பார்கள். கம்பன் சொற்களால் புனைந்த பாத்திரங்கள் நம் உள்ளத்தில் நிரந்தரமாக இடம்பெறுவார்கள். அப்படிப்பட்ட பாத்திரங்களை யுத்தகாண்டத்தில் படைத்திருக்கிறான் கம்பன். அரக்கர்களை, அரக்கர்களுக்கு பண்பு நலங்கள் கொடுத்து அவர்களை உயர்த்துவான். அரக்கர் ஈக்குவல்ஸ் தீமை என்று நம் கருத்தை மாற்றி அரக்கர்களும் முக்குணவையப்பட்டவர்கள் என்று நமக்கு உணர்த்துவான். என்ன கொஞ்சம் தீமை அதிகம்! இந்த கலிகாலத்தில் பெரும்பான்மையோர் அப்படித்தானே இருக்கிறார்கள் என்று அரக்கர்களை நம்ம நட்பும் உறவும் போல் ஆக்கிவிடுவான். இந்த பகுதியை படித்துவிட்டு வெளியே வரும்பொழுது மனதில் சிலிர்ப்பும் புத்தியில் திகைப்பும் இருக்கும். இதுதான் என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இனி கதைக்குள் நுழைவோம். யுத்தகாண்டம் அரங்கேறுகிறது. முதல் காட்சியில் ராமன் தென்திசை கடற்கரையில் நிற்கின்றான். தென்றல் காற்று வீசுகிறது. கடல் நீரின் திவலைகளை அவன் மீது அந்த காற்று படியச் செய்கிறது.
அந்த கடல் நீரின் திவிலைகள் பட்டதும் அந்த திவிலைகள் ராமனின் உடலை சுட்டது. மாற்றான் இவன் மனைவியை கவர்ந்து சென்றான் என்ற பழிச்சொல்லைப் போல் ராமனின் உடலை சுட்டது. 70 வெள்ளம் மானரச்சேனை ராமனை சூழ்ந்திருந்தது. அனுமன் இருந்தான், அங்கதன் இருந்தான், சுக்ரீவன் இருந்தான். தம்பி இலக்குவனோடும் இவர்களோடும் கலந்து ஆலோசித்தான் ராமன். இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தான் ராமன். காப்பிய திரைசீலையில் காட்சியை மாற்றினான் கம்பன். நம்மை இலங்கைக்கு அழைத்துச் சென்றான். இலங்கை மாநகரை அனுமன் சுட்டரித்து சாம்பலாக்கினான். ஆனால் மயன் என்ற தேவத்தச்சன் அதை புனர் நிர்மாணித்தான். புதுப்பிக்கப்பட்ட இலங்கை இன்னும் அழகாக இருந்தது. முன்னையிலும் அழகுடைத்து என்று ராவணன் மயனை புகழ்ந்தான். ஆனால் அது வெறும் சொற்கள் தான். ராவணனின் மனதில் குமுறல் இருந்தது. அவன் மந்திர சபைக்கு சென்றான். அங்கே இருந்த தேவர்களையும் முனிவர்களையும் வெளியே அனுப்பினான். யார் வந்தாலும் கொன்று தின்னும் அரக்கர்களை அந்த சபைக்கு காவலாக வைத்தான். யாரையும் உள்ளே விடாதே என்றான். அந்த சபையில் அரக்கர்கள் மட்டும் இருந்தார்கள். ராவணனின் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மட்டும் இருந்தார்கள். அரக்கர்களின் மந்திர சபையில் ராவணன் பேசினான், சுட்டது குரங்கு என்றான். சுட்டது குரங்கு! ஒரு கேவலமான ஒரு குரங்கு இலங்கையை சுட்டரித்தது. சுட்டது குரங்கு எரி சூறையாடித கெட்டது கொடிநகர். எரி நெருப்பு இலங்கையை சூறையாடியது. இந்த தலைநகரமே அழிந்தது. சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர். கிளையும் நண்பரும் பட்டனர். உறவினர்களும் நண்பர்களும் இறந்து பட்டனர். பரிபவம் பறந்தது எங்கனும். பரிபவம் என்றால் அவமானம். மானமே போச்சு என்கிறான் ராவணன். அந்த அவமானம் எங்கும் பறந்தது. ஆனால் இட்டது இவ்வரியனை இருந்தது என் உடல். இங்கே பாருங்கள், இந்த சிங்காசனம் இருக்கிறது, அதில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்து என்ன பிரயோசனம்? ஒரு குரங்கு வந்து இலங்கையே அழித்துவிட்டு போனது, எல்லாம் போனது என்று கழிவிறக்கத்தோடும் பேசினான் ராவணன். மன்னனின் கையறு நிலையைக் கண்டு அவனை தேற்ற முயற்சி செய்தார்கள் அந்த சபையில் இருந்த அரக்கர்கள். இதை பற்றி நாளை பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர். கிளையும் நண்பரும் பட்டனர். பரிபவம் பறந்தது எங்கனும். இட்டது வரியனை இருந்தது என் உடல். பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.